என் மகனையே அடிப்பியா? பள்ளிக்குள் புகுந்து ஆசிரியரை பெற்றோர்கள் கண்மூடித்தனமாக ஓட ஓட விரட்டி அடித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள கீழ நம்பிபுரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் முனியசாமி. இவருடைய மகள் செல்வி திருமணமாகி அவரது கணவர் சிவலிங்கத்துடன் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் வசித்து வருகிறார். சிவலிங்கம் மற்றும் செல்வி தம்பதிக்கு பிரகதீஷ் என்ற மகன் உள்ளார். பிரகதீஷ் தனது தாத்தாவான முனியசாமியுடன் கீழ நம்பிபுரத்தில் வசித்துக் கொண்டு அங்குள்ள அரசு உதவி பெறும் இந்து தொடக்கப்பள்ளியில் இரண்டாம் வகுப்பு பயின்று வருகிறார். அந்த பள்ளியில் வீரப்பட்டியை சேர்ந்த குருவம்மாள் என்பவர் தலைமை ஆசிரியராகவும், தூத்துக்குடி தருவை குளத்தை சேர்ந்த பாரத் என்பவர் ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார்கள். இந்நிலையில் வகுப்பில் மாணவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது பிரகதீஷ் கீழே விழுந்ததாக தெரிகிறது. மெதுவாக விளையாடும்படி ஆசிரியர் பாரத் சத்தம் போட்டுள்ளார். ஆனால் மாணவர் பிரகதீஷ் வீட்டுக்கு சென்று தனது தாத்தா முனியசாமியிடம் ஆசிரியர் பாரத் தன்னை அடித்ததாக கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முனியசாமி அவசர போலீஸ் எண் 100 அழைத்து இதுகுறித்து புகார் செய்துள்ளார். புகாரின் பேரில் போலீசார் பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்திய போது அப்படி ஒரு சம்பவம் எதுவும் நடைபெறவில்லை என்று பள்ளி தரப்பில் கூறியுள்ளனர். இந்நிலையில் பள்ளிக்கு சென்ற சிவலிங்கம், அவரது மனைவி செல்வி, செல்வியின் தந்தை முனியசாமி ஆகியோர் தன் பையனை எப்படி அடிக்கலாம் என்று ஆசிரியர் பாரத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் முற்றிய நிலையில் ஆசிரியர் பாரத்தை அவதூறாக பேசியது மட்டுமின்றி கொலை மிரட்டல் விடுக்கும் நோக்கில் பேசியுள்ளனர். மேலும் பள்ளி வளாகத்திலேயே வைத்து ஆசிரியர் பாரத்தை மூவரும் ஓட ஓட விரட்டி தாக்கியுள்ளனர். இதனை தடுக்க வந்த பள்ளி தலைமையாசிரியர் குருவம்மாளையும் தாக்கியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எட்டயபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிரியர் தாக்குதல் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அனைவரது மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்களை அடிக்கக்கூடாது என எப்போது சட்டம் நிறைவேற்றப்பட்டதோ அன்று முதல் ஆசிரியர்களுக்கு இதுபோன்ற கொடூர சம்பவங்கள் ஆங்காங்கே அரங்கேறிக் கொண்டுதான் உள்ளது என்பது கசப்பான உண்மையாகும்.